தமிழகத்தில் RSS அமைப்பினரின் அணிவகுப்புக்கு நிபந்தனைகளோடு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. RSS அமைப்புக்கு செப்டம்பர் 28ஆம் தேதிக்குள் தமிழக காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் RSS அமைப்பினரின் அணிவகுப்புக்கு நிபந்தனைகளோடு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. நிபந்தனைகள் குறித்த விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. RSS அமைப்பினர் அணிவகுப்பு நடத்துவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன என்பது குறித்து பின்னர் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வந்து 50க்கும் மேற்பட்ட இடங்களில் RSS அமைப்பினர் சார்பில் வந்து அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்திய சுதந்திர தினத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவு நாள், அதே போல வந்து அம்பேத்கரின் பிறந்த நூற்றாண்டு மற்றும் விஜயதசமி ஆகியவற்றை முன்னிட்டு இந்த ஊர்வலம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் காவல்துறையிடம் அனுமதி கோரிய மனுக்கள் வந்து முடிவெடுக்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாகவும், அவற்றை மீது முடிவெடுப்பதற்கும் தனக்கு அனுமதி வழங்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த அனுமதி வழங்காமல் காவல்துறை தாமதித்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் வந்து நீதிபதி இளந்தரின் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் மட்டும்தான் அனுமதி மறுக்கப்படுவதாகவும், புதுச்சேரியில் வந்து வழக்கமாக அனுமதி வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகள் வந்து பின்பற்ற தயாராக இருப்பதாகவும் RSS அமைப்பினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் வந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் எந்த புகழம் செய்கிறார்கள் என்பதை விளக்கமாக மனுவாக அளிக்கவில்லை என்றும், அதுபோன்ற விளக்கத்துடன் சட்டம் ஒழுங்கும் பிரச்சனை ஏற்படுத்த மாட்டோம், ஆயுதங்களை ஏந்தி செல்ல மாட்டோம் என்ற உத்தரவாதங்களை அளிக்கும் பட்சத்தில் வந்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும், ஓரிடு இரங்கல் என்று மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் அனுமதி கேட்பதால் இதில் முடிவெடுப்பதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இளந்தரையன் வரும் 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி RSS அமைப்பினர் ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஊர்வலத்தில் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விரிவாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அந்த காவல்துறை அனுமதி வழங்குவது என்பது தொடர்பான முடிவை வந்து 28ஆம் தேதிக்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் கவியரசன். விவரங்களுக்கு நன்றி முகேஷ்.